புதுக்கோட்டை மாவட்ட பேருந்து நிலையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறையின் நிலை குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி. பொது இடங்களில் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதில் ஏற்படும் சிக்கலை தவிர்க்கவும் அவர்கள் மறைவான இடங்களில் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கும் கடந்த 2015 ஆண்டு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சி அதேபோல பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பேரூராட்சிகளில் வந்து தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் திறக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கடந்த 2015 ஆண்டு புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலையும் அதாவது நம்ம தற்போது பார்க்கக்கூடிய காட்சி ஒளிப்பதால் அப்துல் கபூர் காட்டக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் வந்து தாய்மார்கள் பாலூட்டும் அறை திறக்கப்பட்டது. அந்த வளாகத்தின் வெளிப்புற காட்சிகளை நீங்க பார்க்கலாம். மிக மிக ஒரு வேதனையான காட்சியாக இருக்கிறது. இந்த அருகே உள்ள கடைகளில் சேரும் குப்பைகள் முழுக்க இங்க வந்து கொண்டு வந்து குவித்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்மார்கள் பாலூட்டும் அறையின் உட்பகுதியிலையும் அந்த வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை இங்க ஒரு மூலையில சேகரித்து வச்சிருக்காங்க. இதற்கு முன்பாக இன்னும் அதிகமான கழிவுகள் இங்க இருந்தது. நம்ம வந்ததை பார்த்துட்டு அதை வெளியில் அப்புறப்படுத்தி இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பேருந்து நிலையத்திற்கு 5,000 முதல் 10,000 பயணிகள் வர்றாங்க. அதே போல 100 மேற்பட்ட தாய்மார்கள் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு இந்த ஒரு இடம் மட்டுமே இருப்பதால் இங்கு 100 மேற்பட்ட வர்றாங்க. ஆனால் அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதிகள் இருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்போ இங்கே மின் விசிறி அதே போல இருக்கைகள் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு இருந்தாலும் சுகாதாரம் என்பது கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் நமக்கு இந்த அறையை பார்க்கும்போது வந்து முழுமையாக வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக இந்த விவகாரத்தில் வந்து தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் இனியாவது இந்த பாலூட்டும் தாய்மார்கள் அறையை சுத்தம் செய்து இங்கு உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்திவிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்து இதை சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும் என்பதே தாய்மார்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் சுபமுத்து பழம்பதி.